அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2023 தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது இந்த மாதம் திருக்கணிதப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், அவரோட ராகு இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் சிம்மத்தில் கடகத்தில் சுக்கிரன், அதுக்கப்புறம் சிம்மத்தில் புதன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி 14ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு வர்றார். அதே 14ஆம் தேதி சிம்மராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் கன்னி ராசிக்கு வர்றார். புரட்டாசி 16ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு வர்றார். ஆக 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்ற இறக்கங்கள் முன்பின்னாக இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, இந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காங்களோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்ப்போம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும், அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பார்த்திங்கன்னா நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி 16ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துக்கு வர்றார். முதல்ல கன்னி ராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுக்கான வேலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது, ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறையவே உண்டு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, அல்லது ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க, அல்லது வேறு எதுலேயும் நீங்கள் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலே சித்திர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். அது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்தாலோ ப்ரொமோஷன் எது பார்த்தாலோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதே செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே மறுபடியும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ செவ்வாய் கேதுவோடு இருப்பார். அப்போ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்காது, நார்மலாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் அப்போ உங்களுடைய கரியரில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோஆப்ரேட், அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆஃப்டர் 16th அப்புறம் உங்களுக்கு நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாபில் இருப்பீங்க, குறிப்பாக நீங்கள் டெய்லி வேஜஸில் இருந்தாலும் சரி, வீக்லியில் வாங்கின சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபோர்ட்னைட்லி சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, மந்த்லி சேலரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் பரவாயில்லை, புரட்டாசி மாதம் நன்றாக இருக்கும். பட் இருந்தால் கூட உங்களுடைய கரியரில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக இந்த மாதத்தில் இருக்காதிங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார், சனி பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் அந்த வேலையை பார்க்கும் வேலையில் நீங்கள் விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது, அல்லது லாங் லீவ் போட வேண்டிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய கிரக ரீதியாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. ஆக ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதம் உங்களுக்கு 16ஆம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு சர்வெண்ட் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது லோனு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையவே புரட்டாசி மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். ஏன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவார். அங்கே ஏற்கனவே சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார். ஸோ ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் கூட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சுமார். உடம்பில் பேக் போனில் பிரச்சனைகள், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், அப்டமனில் பிரச்சனை, இது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதம் புரட்டாசி 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்டே இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பெருசாக ஒன்றும் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுலேயும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் மற்றவங்க ஆதாயம் அடைகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இருந்துகிட்ருக்கும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய 8ஆம் இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, லோன் நிறையா இருக்குது, வட்டி நிறையா கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரி பண்ணாதீங்க. இல்லைனா ஹெல்த் வைஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது டூர் போகிறதா இருந்தால் போகலாம். அல்லது ஏதாவது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் இயற்கை அமையும். அது மட்டுமல்ல, இயற்கையாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ல் இருந்து அவரும் செவ்வாயோடு இருக்கார். ஆக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக அது நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் அதிபதியாக சனி பகவான் செவ்வாயோடு இருக்கிறதுனால வேறு ஏதாவது உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே நீங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதற்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதே அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ரகதியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் புரட்டாசி 14ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இல்லை. ஏன்னா சுக்கர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ வந்தால் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கிறதாக இருந்தால் வாங்கலாம். பணம் மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஏனிங் இருக்கும். அதுக்கப்புறம் சுமாரான பலன்கள் தான். இந்த மாதம் நீங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு அப்போ ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ மேலே கரஸ்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும்
இந்த புரட்டாசி 14ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல விதமாக நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது காம்படிஷன் முதல்ல சொன்னது மாதிரி ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குறிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அதோட நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் 6ஆம் இடத்தில் சூரியனோடு இருக்கிறதுனால ஓன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க, அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஆடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க, அக்கௌண்ட் செக்ஷன் லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது. புதன் ராகு ரெண்டுமே கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது. எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதன துறைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல் கம்யூனிகேஷன் அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் சொல்லணும். பட் இது 14ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசியில் சுக்கர பகவான் இருக்கிறனால உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அந்த துறைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக ஏற்றத்தோடு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களோட 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை அறியாத முதலே சொன்னது மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஷேர்ஸில் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கலைத்துறையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம், உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள், வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், ராகு பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால விநாயகருடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும், கிரகங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.